வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய காப்பர் ஐடல் தான் பார்க்க போறோம் காப்பர் ஐடல் அப்படினாலே வந்து நம்ம விளக்கு கடையில புதுசு புதுசா நிறைய கொண்டு வந்துட்டே இருக்கோம் ரொம்ப குட்டி விக்கிரகத்திலே இவ்வளவு டீடைல் இருக்குமா அப்படிங்கற மாதிரி அதிசயப்பட வைக்கிற ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஐடல் தான் காப்பர் ஐடல் அதுல இப்ப நிறையவே புதுசா விக்கிரகங்கள் வந்திருக்கு மகாமேரு காப்பர்ல வந்திருக்கு சோ இதெல்லாம் நீங்க முழுசா பாருங்க வாங்க இப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டா நாம பார்க்கலாம் காப்பர் விக்கிரகத்துல நாம இன்னைக்கு பார்க்க இருக்குறது ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகா அப்படினு சொல்லக்கூடிய அம்பாளை தான் நம்ம இப்ப பார்க்கறோம் ரொம்பவே அழகா அம்பாள் வந்து கையில கரும்போட ஒரு கால் மடக்கி ஒரு கால் கீழ வந்து தொங்க விட்டு அம்பாள் உட்கார்ந்திருக்கா இதில நீங்க கொலுசு போடணும் அப்படி நினைச்சாலும் போடலாம் ஏன்னா அந்த லலிதாம்பிகா வாங்கும்போது எல்லாருக்கும் என்ன ஆசை வருதுனா அதுல நான் கொலுசு போடுற மாதிரி இருக்கணும் கால் அப்படினு சொல்லி கேக்குறீங்க சோ இந்த விக்கிரகத்துல உங்களுக்கு அது செய்யவும் முடியும் ஏன்னா விக்கிரகம் வந்து அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க இன்னொன்னு ரொம்பவே நேர்த்தியா அழகா இருக்காங்க ரொம்ப சின்னது எனக்கு பெருசெல்லாம் வேணாங்க பெருசும் கிடையாது அது பட் அதவிட எனக்கு ரொம்ப குட்டியா வேணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த லலிதாம்பிகா தாராளமா வாங்கிக்கலாம் ரொம்ப குட்டி பெருமாள் இதோட குட்டியா நம்ம விளக்கு கடையில கிடையவே கிடையாது இவ்ளோ குட்டியா அழகா அதுக்கும் திருவாச்சி வச்சு பீடம் வச்சு முன்னாடி கருடாழ்வார் உட்கார்ந்திருக்கிற மாதிரி செய்யப்பட்ட சின்ன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கக்கூடிய பெருமாள் மினியேச்சர் கலெக்ட் பண்றவங்களுக்கும் இந்த விக்கிரகம் ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விக்கிரகமா இருக்கும் சங்கு சக்கர நாமம் நம்ம எப்போதுமே பிராஸ்ல பார்க்குறோம் இது வந்து அழகா அதுக்குமே ஒரு திருவாச்சி மாதிரி கொடுத்து ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க சங்கு சக்கரம் நாமம் காப்பர்ல ரொம்ப குட்டி ஒரு 1 இன்ச் தான் உயரம் அவ்வளவுதான் ரொம்ப சின்னது ரொம்ப குட்டியா வேணும் அப்படினா நம்ம காப்பர்ல வாங்குறது தான் பெட்டர் வேற வழியே இல்ல ஏன்னா அதுல தான் நம்ம கேக்குற அழகும் டீடைலும் வருது இந்த பெருமாளுக்கும் அந்த பெருமாளுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு இந்த பெருமாள் அழகா தாமர பீடத்துல நிக்கிறாரு ஸ்ரீதேவி பூதேவியோட பின்னாடி சின்ன திருவாச்சி வச்சு அதே மாதிரி ராம் தர்பார் அப்படினு சொல்லக்கூடிய ராமர் லட்சுமணன் சீதா தேவி கீழே ஹனுமான் இருக்கிற மாதிரி ரொம்ப குட்டியா அழகா அதுவும் இதுல வந்து திருவாச்சி எல்லாம் கலட்டியும் நம்ம இது பண்ணிக்கலாம் கலட்டி திரும்ப மாட்டிக்கிற மாதிரி அது வந்து கொடுத்திருக்காங்க சோ பார்க்கவே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கக்கூடிய காப்பர் விக்கிரகம் ராமானுஜரும் காப்பர்ல ரொம்ப சின்னதா அழகா செஞ்சிருக்காங்க அந்த டீடைல் வந்து அவ்வளோ நல்லா கொடுத்திருக்காங்க பின்னாடியே அவருக்கு வந்து அந்த பூணூல்ல இருந்து அந்த குடிமி வரைக்கும் எல்லாமே ரொம்ப டீடைலா அழகா கொடுத்திருக்காங்க ராமானுஜர் சாரதா தேவி சரஸ்வதி தான் வீணை இல்லாம சாரதா தேவியா நமக்கு காட்சி தர்றாங்க கையில ஓலச்சுவடி வச்சு ஒரு பக்கம் கிளி ஜபமாலை அபயஹஸ்தம் வச்சு இன்னொரு கையில கலசம் நிறைய கலசம் வச்சு நமக்கு வந்து சாரதா தேவியா காட்சி தர்றாங்க இது வந்து வீணை இல்லாத சரஸ்வதி அப்படினு சொல்வாங்க சாரதா தேவின்றதும் சரஸ்வதி தான் அழகா ஒரு 3-4 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய சாரதா தேவி பஞ்சமுக ஹனுமான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா நீட்டா செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் 4 முகம் குதிரை ஆஞ்சநேயர் முகம் அது மாதிரி நரசிம்மர் முகம் இந்த மாதிரி இருக்கு பின்னாடியும் அழகா முகம் அந்த டீடைல் வர்க் பாத்தீங்கன்னா தெரியும் வால்ல இருந்து Dressல இருந்து எல்லாமே ரொம்ப டீடைலா அழகா கொடுத்திருக்காங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதிகபட்சம் 3-4 இன்ச் தான் உயரம் இந்த வீடியோல நான் ரொம்ப எக்ஸைட்டா சொல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த மகாமேரு காப்பர்ல நானுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட மகாமேரு கீழ பீடமே கொடுத்திருக்காங்க கீழ ஸ்டாண்டோடயே வருது அதுக்கு மேல தாமர பீடம் கொடுத்து அதுக்கு மேல மேரு வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு மகாமேருல நிறையவே மேரு இருக்கு அர்த்தமேரு மகாமேருன்னெல்லாம் சொல்லுவாங்க சக்தியோட மொத்த பிறப்பிடமே இதுதான் மொத்த உறைவிடமே இதுதான் சொல்லலாம் மகாமேரு இருக்கு அப்படினா
அங்கே சகல தெய்வங்களும் இருக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அப்படிப்பட்ட மகாமேரு அவ்வளோ அழகாக காப்பரில் செஞ்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, ரொம்ப அழகாக நமக்கு கைக்குள்ளே அடக்கமாக இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. அபிஷேக பீடம், நான் ரொம்ப குட்டி குட்டி விக்கிரகம் தான் வச்சுருக்கேன், எனக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு காப்பர்லேயே பீடம் வேணும்னு கேட்பாங்க. அது நம்மளுக்கு வந்து பிராஸில் காப்பரில் வந்து இந்த அளவுக்கு அழகாக இருக்காது. இது ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய காப்பரில் செய்யப்பட்ட அபிஷேக பீடம், ரொம்ப குட்டி விக்கிரகம், நம்ம இது வச்சுக்கலாம். இதில் நான் உங்களுக்கு அந்த சிவலிங்கம் வச்சு காட்டுறேன். அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக அழகாக ஹைட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளே தண்ணி போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி உள்ளே வந்து அழகாக ஒரு பூ டிசைன் கொடுத்து அது மேலே நம்ம விக்கிரகங்கள் வச்சு தாராளமாக நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட அமைப்பும் நாலு காலோட ரொம்பவே அழகாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஹெவியான அபிஷேக பீடம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது நவதுர்கை. காப்பரில் ரொம்ப குட்டி அளவில் சின்ன நவதுர்கை, ரொம்ப சின்ன சைஸு தான். உங்களுக்கு ஒரு இது விக்கிரகம் எடுத்து நான் கையில் வச்சு காட்டுறேன். அதிகபட்சம் 3 இன்ச் உயரம் வரும். ஒவ்வொரு நவதுர்கையுமே அவ்வளோ அழகாக வந்து இதில் செஞ்சு அதுக்கான பீடமும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. திரிசூலம் போன்ற பீடத்தில் நவதுர்கையும் ரொம்ப அழகாக செட் பண்ணி இருக்கக்கூடியது. எல்லாமே காப்பரில் செஞ்சுருக்கோம். இதோட நீங்கள் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் டீட்டெயிலாக இன்னும் பார்க்கணுன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நவதுர்கைன்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனி ஃபோட்டோ ரொம்ப டீட்டெயிலாக அழகாக கிடைக்கும். வாராகி அம்மன் காப்பரில் 4 கரங்களோட அம்பாள் வந்து உலக்கையும் கலப்பையும் கையில் வச்சுட்டு ஒரு கையில் வந்து அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் வச்சு ரொம்ப அழகாக தீர்க்கமாக செய்யப்பட்ட காப்பர் விக்கிரகம். பின்னாடி அம்பாளுக்கு அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காப்பரில் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் காப்பர் ஐடல்ஸ்னே தனியாகவே ஒரு கேட்டகரியே இருக்குது. நீங்கள் அதில் அழகாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதில் எந்த டீட்டெயிலுமே வேறு யார்கிட்டையுமே நீங்கள் கேட்கவே தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோடய வெயிட் என்ன, அதோடய ஹைட் என்ன, எல்லா டீட்டெயிலும் அந்த உங்களுக்கு வெப்சைட்டில் தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லோரும் ஈஸியாக அதில் ஆர்டரும் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு வந்து கேட்க தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். விளக்கு கடையோட 2 நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் அதில் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.